المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله غني عن العالمين صدق الله العليم குறிய இஸ்லாமிய பெரியவர்களே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்து அதை சங்கைப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலை விடவும் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததாக இல்லை என்பதை நாம் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தார்களை விட்டும் அல்லாஹ் தேவையில்லாதவன் தேவையற்றவன் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்யன்சுருக்கும் அல்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தீர்களே ஆனால் பயன் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், மையக்குதில்லுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்விற்காக யார் கடன் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இப்போ ஒரு வசனத்தில் அல்லாஹ் உலகத்தாரை விட்டும் தேவையில்லாதவன் என்று சொல்லக்கூடிய ரப்பு, பிரிதொரு வசனங்களில் அல்லாஹ்விற்கு யார் உதவி செய்கின்றார் என்று கேட்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ்வுக்கு யார் கடன் கொடுப்பார் என்று கேட்கின்றான். அப்ப அதனுடைய விளக்கம் என்ன என்றால், அல்லாஹ்விற்காக வேண்டி மனிதர்களுக்கு நாம் உதவி செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது, அல்லாஹ்விற்காக வேண்டி மனிதர்களுக்கு கடன் கொடுப்பதுதான் நாம் அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பது. அப்ப இந்த தியாகத்தினுடைய நாட்களில் நாம் எதை தியாகம் செய்கின்றோம், நேரத்தை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்வது, பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வது, இப்படி அல்லாஹ் தந்தவற்றில் தியாகம் செய்வதிருக்கிறதே இதுதான் தியாகம் என்பது. தொழுகைக்காக நாம் நேரத்தை ஒதுக்கின்றோம், நேரத்தை தியாகம் செய்கின்றோம். விக்கிற்காக அமர்ந்து அல்லாஹினுடைய வார்த்தைகளையும் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளையும் கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம், இது ஒரு வகையில் தியாகம்தான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை மறந்த அனைத்துமே சபிக்கப்பட்டது. அப்ப மறந்துட்டோம் சொன்னால் அது சபிக்கப்பட்டதாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அது பாக்கியத்திற்குரியதாகவும் வரக்கத்திற்குரியதாகவும் ஆகிவிடுகின்றது என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் நாம் வார வாரம் இந்த திக்ர் மஜ்லிஸில் நல்ல விஷயங்களை நாம் சொல்கின்றோம். ஆக இந்த தியாக திருநாளை முன்னிட்டு நம்முடைய தியாகம் என்ன, நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன என்பதை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை கொடுத்து எல்லாவற்றிலும் அவர்கள் பரிபூர்ணப்படுத்தி அவர்கள் பாஸ் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது தலா இப்ராஹிம் ரப்பு பி கலிமாத்தின் ஃபாத்தம் மஹுன், அனைத்திலையும் தேர்ச்சி பெற்றான். அவர்கள் மாத்திரமல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல 100% மார்க் எடுத்தவங்களை என்ன செய்வாங்கன்னா, டிஜிட்டல் போட்டு அவர்களை ஊர் முழுக்க விளம்பரப்படுத்துவது மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலகம் உள்ளளவும் இந்த 3 பேரும் செய்ததான் செய்யற மாதிரி அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த 3 பேரும் செய்ததுதான் ஹஜ். அன்னை ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் ஓடியதுதான் சஃபா மர்வா தொங்கோட்டம். அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விற்காக தன்னை நெருப்புக்கும், இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னை அறுப்புக்கும் அவர்கள் தியாகம் செய்ய முன் வந்ததிருக்கிறதே அதுதான் பெரிய தியாகம். அப்போ நாம் எதை தியாகம் செய்வது? ஜரத் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லா அமலையும் செய்தவங்க தான்,
தஹஜ்ஜத்தோட அவங்க நோம்புதான் காட்டுல இருந்து தவம் செஞ்சாங்க. எல்லா அமல்களையும் செஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க, நான் எல்லா அமலையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து எது மிகச்சிறந்த அமல்னு சொல்லி என்னுடைய ஆய்வுல எனக்கு தெரிஞ்சது ஏழைகளுக்கு உதவுறதுதான். எல்லா அமலையும் செஞ்சவங்க சொல்றாங்க இதை விட சிறந்த ஒரு அமல் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிக்கின்ல மரண தர்வாயில் இருக்க அவன் உயிரை கைப்பற்ற போகும்போது அல்லது கைப்பற்றிய பிறகு அவன் சொல்லுவான், எனக்கு கொஞ்ச நேரம் தாமதம் கொடு, நான் ஒரு சின்ன சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன். ஏனென்றால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அதுதான். நீங்க தொழுதால் உங்களுடைய தொழுகை எந்த தகுதியில இருக்குன்னு நீங்க தெரியாது. நோம்பு பிடித்தால் அது எந்த தகுதியில இருக்கு என்று தெரியாது. புறம் பேசிடுவே, தொழுகையில கவனங்கள் மாறிடும். அல்லாஹ் தஆலா அவனுடைய பெருந்தன்மையை கொண்டு அல்லாஹ் நம்முடைய அனைத்து பேருடைய தொழுகைகளையும் நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வானாங்க. ஆனால் சதக்கா அல்லாஹுக்காக வேண்டியே நம்ம செய்யறது இருக்க இது 100% ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ் தஆலா அந்த சதக்காவில் பிறருக்கு கொடுத்துவிதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுகளுக்கு ஒவ்வொரு வக்துக்கும் வானத்திலிருந்து சாப்பாடு இறங்குச்சு. அது மாதிரி ஏழைக்கு அல்லாஹ் கொடுக்கறதுக்கு முடியாதா? அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்களுக்கு மண்ணு செல்வாங்கிற உணவு ஒவ்வொரு வேளைக்கும் வானத்திலிருந்து இறக்கிய ரப்பு தான் நமக்கும் இப்ப ரப்பாக இருக்கிறான். இதே ஏழைகளுக்கு அவன் வானத்திலிருந்து கொடுக்க முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு தட்டு சுஃப்ராவில் உணவு வச்சு பறக்கும் தட்டுல உணவு வந்து இறங்கும். அப்ப இது மாதிரி செய்ய முடியும். அல்லாஹ் உங்களுக்கு தந்து உங்களை 1 ரூபாய் இருக்கிறவன் 1 ரூபாயை கொடுக்கிறவன் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறவன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான் இதுல யாரு சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்பொழுது 1 ரூபாய் கொடுத்தவன் சிறந்தவன் சொன்னாங்க. இப்ப சஹாபிகள் கேட்டாங்க, ஏன்னா 1 ரூபாய் கொடுத்தவனும் 1 லட்சம் கொடுத்தவங்களே 1 லட்சம் கொடுத்தவங்களே சிறந்தவனா இருக்கணும் என்று கேட்ட பொழுது பெருமாள்லாம் சல்லாஹ் சொன்னாங்க. உதாரணம் தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1 லட்சம் கொடுத்தவன்ட பல லட்சம் இருக்கு, அவன் 1 லட்சத்தை கொடுத்தான். இந்த 1 ரூபாய் வச்சிருக்கிறான், அவன்கிட்ட 1 ரூபாய் தான் இருந்துச்சு, அந்த 1 ஐயும் கொடுத்துட்டான். அப்ப தன்னிடத்தில் உள்ளது அனைத்தையும் கொடுத்துட்டான். அப்ப யாரு சிறந்தது என்று பெருமானா சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்றார். இந்த ஹஜ்ஜனுடைய காலத்தில் முன்னிட்டு ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை நான் உங்களுடன் பகிர்வேன். சுலைமான் இப்னு ரபீஉ என்பவர்கள், நாம் இதுக்கு முந்தையும் சொல்லி இருக்கிறோம், மக்காவிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள ஊர், ரொம்ப நாள் பயணம் செய்து வரணும். ஹஜ்ஜுக்காக வேண்டி சிறுக சிறுக காசை அவர் சேர்த்துக்கிட்டே வர்றாரு ஹஜ்ஜுக்கு போகணும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடியே புறப்படணும். குதிரையில ஒட்டகத்துல புறப்பட்டு இரவு நேரங்களில் சில ஊர்களில் தங்கி அப்ப அவங்க கையில சாப்பாடு வச்சிருக்கணும். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு புறப்படும் போது அதுக்கான தங்கீகரிப்பை முதல்ல செஞ்சுக்கிடுங்க, அங்க போய் பிச்சை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுக்கு போறாந்தா நீங்க தங்கீகரிப்பை முதல்ல செஞ்சுக்கிடுங்கன்னு நல்லா சொல்றான். அப்ப அந்த தங்கீகரிப்பை அவர் சிறுக 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 சேர்த்துக்கிட்டே வர்றாரு. அந்த வருஷம் அவர் ஹஜ்ஜுக்கு போகல. ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர்களை சந்தித்து அவர்களை ஹஜ்ஜை விசாரிக்கிறதுக்காக இவர் போறார். இவர் சென்று இவருடைய முக்கியமான நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவரை பார்ப்பதற்கு மட்டும் மற்ற ஹாஜிகளை சந்திக்கிறாரு. உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாம மப்ரூராக அல்லாஹ் ஆக்குவானாக என்று சொல்கிறார். அவரும் உங்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மப்ரூராக ஆக்குவானாக என்று பிரார்த்திக்கிறார். இவர் சொன்னாரு, நாங்க ஹஜ்ஜுக்கு வரலையே, என்னுடைய ஹஜ்ஜை எப்படி அல்லாஹ் மப்ரூராக ஆக்குவான்னு கேக்குறீங்க? இல்ல நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, வேற யாரையாவது பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி அவரை கடந்து வேற ஒருவரிடம் போகிறார். அவரிடமும் இதே போல் சொல்கிறார், உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மப்ரூராக ஆக்குவானாக. அவர் திருப்பி சொல்கின்றார், உங்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மப்ரூராக ஆக்குவானாக. அப்ப இவர், நான் ஹஜ்ஜுக்கு வரவில்லை என்கிறார். அப்ப இவருக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. 3 ஓவரும் அப்படின்னு சொல்கின்றார். முக்கியமான நண்பரை போய் பார்க்கிறார். அவரை பார்த்து அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்குவானாக சொல்லணும்னா அவரும் திருப்பி சொல்லிட்டு, நீங்க ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால கூட்ட நெருக்கடியில அந்த கைப்பையை என்னிடத்துல தந்து இதை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்க,
ana anda adatala bungal ke tiripi taram mudiyal lah. Inave ninge tanda amani datay tiripi petro kolleng gansoli tiripi kurugirar. Awer sonnare na hajjge varaliye. Abri abri na bungal da payya darwa. Aba ilse ninge dan tandinge. Satya maga ninge dan tandinge. Yidi amani don na bungal da tanditen. Na tiripi ada wanga matan. Na do wangi ten. Wangi itu borari, virgu kuda pong. Nama haji ku boleh le. Pakar orang lala, nama deh haji, haji maburu rah akuanan doa cincil mula me. Iveri, ur kai payin terer, tiripi pakarer, ulle, aranu ur dirham rik. Aranu ur tangka kasigali irkarele. Iveri kide halala, harama, yenna nadek, yen bade iveri ku puriye bilai. Abdul Kolombia nelayil. Ile, orang mudi we yer perhati andri, orang istihara terus itu perhatiin dah. Firman Allah lawali, Sallam orang orang lawudi, kana bela tuan orang. Kana bela bande, Sallamane bela Rabbie, hajjalan Allah sama mudin cina kerang. Kana bela kaya kerang. Apa, ya Rasulullah, tanggal ma Sallinga na hajjke pohliye, abdul sunorne Sallamane bela Rabbie, hajjka he ninggal panan setu ninggalah, dewar sa hajjke pohonum te, ama setu ande. Anda panat eh nasi niye, haji kah eventi, anak kanak lah, virus itu kita bandar panau, orang kanawan yang elan de, orang pen tanurie, yaiti mana pulle golod, kasta putra de, teri re, teri nde, haji kah eventi, warisam mulu ke cahaya panat de, anda dirusan galai, apri awal tak kurutak, awal tak kurutte, awal kah eventi, adai darma sadaka sehiduri indar. Aba aruwad tangga kasgal eh, aruwad tangga kasgal ini angda, iwangal kurutara. Ada aruwad tangga kasik, Allah Taala aranur tangga kasik, Rasulullah kanaula solrang. Adar kaevendi Allah Taala ini sena aranur tangga kasim dhande, unggalai pondr uru malakai Allah padeit. Hajja maburu raha haji sejana, ini ningga hajjun seye menda. Unggul ko panah bande haji kerana yang alam, unggul haji nerewe diri. Allah malakai wajitu unggul ko kerana nerewe diri tan, unggul ko haji haji maburur ende Rasulullah santi dal kurukarar kali antral, apa inge erende nama enese mudiyo, kabutullahi, adaya mudiyum, firman Allah Islam awur kali, mudiyu doa bi peram mudiyum yenbade. Ngediah ternal nuriya, uru sindane kaya hatari inde. Ahi inda nalla nahl kali. Adad ramalan ini wadawum serandan nahl yandallawa hadis lewardi. Inda nahlil seye kodi amalai wada Allahu keberi priyamana dillena. Abal laylal dul kadru woron nahl da. Anal inda patten nahlu namlak laylal dul kadru da. Wedeke aneke benda mende sahide bine zubair ali Allahu musallanga. Anam makkal kinda nahl kal nuriya arumai perumai teriyalle. Apa itu anda orang ku wirotama hai, nama nenek bandung yang beri Allah daripada taufik cewana hai, ini yang nahl kali ini nama kita ada payan berak kudiya wahil Allah nama kita tandar uruana hai, ini nahl kali Allah hai takbir seinggal, takhilil seinggal, takhmid seinggal yang disolrang hai, anda takhilil yang berzan lahilah hil Allah, ada itu nama yang perlu solopor. Faillam mana huwa fuzulul zikr. لا إله إلا الله لا إله إلا الله لا إله دينار أورغل حجلة سندت نغلوي بطريئة پل كريبو کلدر کرده أدل أور كريب أورغل حج سيد مريد وطي الله إدتل براتي كرانده إذل يار وده حج Yaitu kalau pada bilai, in benda yang aku kat. Yang nandal, nan awari sendiri, awar terulok korei halai, awar kisulli, awar urai adat awas sama udah awar urai haji nerei berdekana, oru vali wakaya nan awar kisulwa. Dan nallar nathalak ayakram. Nan malik bedinar, perih hadis kalai valunar. Pallau jalla shano taala, oru urai awar kisferi injalli awar urai kanaula awar urai kata patet. Orang Yaman lalunya under kerajaan, awal orang ini kanawala kata pertudi. Abang dari Yaman wasi lirik aku di arah telah boi, awal orang ini perai cili, anda perai nak ceria hai apa tu korla, anda perai cili kaya kerang.
அப்ப கேட்டவன அந்த மக்கள் சொல்றாங்க அவரு வருஷம் முழுக்க நோம்பு உடித்துக் கொண்டிருப்பவர் தொழுகையாளி ஆண்டுதோறும் ஹஜ் செய்கிட்டு இருக்கிறாரு அவர் அங்க உள்ள இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு போய் பாருங்கறாங்க இவங்களுக்கு கனவுல யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவங்கள காட்டுட்டு இருக்காங்க அவங்களத்தான் தேடி போறாங்க மக்கள் என்ன சொல்றாங்க அவர் பெரிய நோம்பாளி தொழுகையாளி அவர் உள்ள இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்று சொன்னவுடன் இவங்க அவங்கள போய் பாக்குறாங்க போய் பார்த்தவுடன் அவங்களுடைய ஒரு கரம் துண்டிக்கப்பட்டிருக்கு ஒரு கரம் வெட்டப்பட்டு துண்ணெல்லாம் அறிவிச்சு கை ஒரு கை இல்லை ஆனா வெட்டப்பட்டு இருக்கு கை அப்ப அவரு அவரை போய் சந்திக்கிறார்கள் அவரை போய் சந்தித்து இவங்களுக்கு அவரை பார்த்தா அவரு அவ்வளவு இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் சொல்றாங்க நீங்க எத்தனை வருஷமா ஹஜ் செய்றீங்க அப்ப 40 ஆண்டுகளாக நான் ஹஜ் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உங்களுடைய பின்னணி என்ன ஏனென்றால் எனக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று உங்களுடைய அதன் காரணம் என்ன இவங்க அதுக்கா வேண்டிதானே அல்லாட்ட கேட்டிருக்காங்க அவருடைய குறையை அவர்கிட்ட சொல்லி அவரை திருத்தி அவரை ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் அந்த நன்னோக்கத்துக்கா வேண்டிதான் கேட்டிருக்காங்க அப்ப அவர் சொல்கின்றார் நான் 40 ஆண்டு காலமாக ஹஜ் செய்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் யாராவது ஒரு கனவில் அல்லாஹு தாலா சொல்லி என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று எனக்கு வந்து செய்தி வந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த செய்தி எனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நானும் விடாம என்ன செய்யறேன் தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன் அப்ப நீ செய்த பாவம் என்ன என்ன பாவம் செய்தாய் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் நான் வந்து ஒரு மொடா குடிகாரன் பயங்கரமாக மதுருந்துவேன் மது போதையில் நான் வீட்டுக்கு தள்ளாடியபடி வந்தேன் அன்று மறுநாள் நோம்பருடைய நாள் அப்ப என் தாய் கூறினார்கள் எல்லா மக்களும் ரமலானுடைய பிறையை பார்த்து நாளை நோன்பு வைக்கிறதற்காக வேண்டி ஆயத்தமாக கொண்டிருக்கும் பொழுது நீ இப்படி வந்து குடிச்சு தள்ளாடிக்கிட்டு நிக்கிறியே என்று சொன்னவுடன் நான் என் தாயை தள்ளி விட்டேன் வேகமாக தள்ளி விட்டதுல அவங்க அடுப்புல போய் விழுந்துட்டான் அடுப்புல விழுந்து தீ ஆடையில் பற்றி அவர்கள் இறந்தே போயிட்டான் என் போதை தெரிந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு எனவே என் தாயை தள்ளிய கரத்தை நானே துண்டித்து விட்டேன் துண்டித்து விட்டு அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக நான் ஆண்டுதோறும் ஹஜ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அவருடைய கதையை அவர் சொல்கின்றார் ஹஜ் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாம் இதில் உள்ள ஒரு படிப்பினை பெற்ற தாய் தந்தைகளை அவர்களுடைய திருப்தியை நாம் பெறுவதில் தான் நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுது நம்ம எத்தனை ஹஜ் ஆனாலும் செய்யலாம் பெற்றோர்களுடைய பொருத்தம் வேணும் அவர்கள் வஃபாத்தாக இருந்தாலும் அவர்களுக்காக நாம பிரார்த்திக்கணும் அவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் நமக்கு என்னமெல்லாம் கேட்கிறோமோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளியாக ஆக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யறான் அப்ப நமக்கு எப்பமெல்லாம் துவா செய்யறோமோ அப்பமெல்லாம் பெற்றோரு கவுண்டி துவா செய்யணும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம என்ன செய்யணும் தனிப்பட்ட முறையில அல்லாஹ் இடத்துல கேட்டு ஆனால் நம்முடைய பிரார்த்தனைகள்ல நம்ம பெரும்பாலும் மறந்து விடுறது என்னன்னு சொன்னா என்னுடைய மரண தருவாயை லேசாக்கிவை கடைசி நேரத்தில் உன்னுடைய கலிமாவை மொழியக்கூடியவனாக என்னுடைய வஃபாத்தீதா நரகத்திலிருந்து என்னை காப்பு மறுமையை பற்றி நம்ம கேட்கறதே இல்லை நாம அதுக்காண்டிதான் தொழுகைக்கு அப்புறம் நம்ம துவா ஓதுறோம் இங்க கேட்கறது பூரா மறுமையை தான் இதை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லித்தான் முன்னோர்கள் இந்த வழக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்ப என்னுடைய கடைசி நேரத்தினுடைய வார்த்தை கலிமாவாக ஆக்கிவேண்டு நாம் உங்க தொழுகையில கேட்கிறோம் என்னுடைய நரகத்தை விளிம்பிலிருந்து என்னை காப்பாற்று பெற்றோர்களுக்கு கிருபை செய் இந்த துவாவையெல்லாம் ஓத மாட்டீங்க மறுமையே மறந்து ரசூல்லாவுடைய எல்லா துவாவிலையும் மறுமையை முதல்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் உலகத்தை கேட்பாங்க ஆனா உலகத்தை கேட்காம இருக்கக்கூடாது எது நீண்ட நாள் கயிறும் வாபுக்கா சிறந்ததும் நீடித்ததும் மறுமை என்று சொல்லிட்டாங்க அப்ப நீடித்ததுக்கு தானே முதல்ல கேட்கணும் அற்ப சொற்ப நாள அதுக்கப்புறம் தான் கேட்கணும்
அப்போ இது அப்பனாத்தினா சித்துன்யா ஹசனத்தன் உஃபில் ஆகரத்தி ஹசனத்தன் நோக்கின் அதாபன்னா ரெண்டையுமே உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே அதை கேட்டாலும் அது பொருத்தமாக ஆகிவிடும். குறிப்பாக மரண நேரத்தை இலசாக்கிவை கடைசி வார்த்தையை எனக்கு கலிமா வைத்தா அப்படின்னு பிரார்த்திக்கணும். பெற்றோர்களுக்காகவே நாம பிரார்த்திக்கணும் என்பதை நினைவு கொள்வோம். சொல்வோம் இல்லல்லாஹ் 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 அல்லாஹ் 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 அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது. அது சம்பந்தமான ஒரு நிகழ்வும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பிறிதொரு சமயத்தில் அதை நாம் சொல்வோம். பத்து தடவை செலவாக சொல்வோம். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.